ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ்தத்குருப்யஸ்ச நமோ வாகமதீமஹே வ்ரிணீமஹே ச தத்ராத்யோ தம்பதி ஜகதாம் பதி யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹதஸ்த நிதனானி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்யதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் த்ரியந்த தேசிக யதீந்திர சடாதி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தோ வேதச்சூடா குரௌ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்தோத்திர கிரந்தங்கள் அப்படின்னா எம்பெருமானுடைய கீர்த்தி எல்லாம் பாடி எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவன்கிட்ட சரணாகிதி பண்ற மாதிரி இருக்கும். பகவானை நாம் அணுக வேண்டிய முறையெல்லாம் அதுல இருக்கும். அந்தந்த க்ஷேத்திரங்கள்ல பெருமாளை மங்களாசாசனம் பண்றதாக ஸ்தோத்திர கிரந்தங்கள் அமையும். ஆனா சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல வேலை பல விசேஷங்களும் உண்டு. இது ஒரு பக்கம் ஸ்தோத்திரமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாஸ்திரமாயும் இருக்கும். சரணாகிதி சாஸ்திரத்துல பல தத்துவங்களை எல்லாம் இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் அமையும் ஸ்தோத்திர கிரந்தங்களே. ஒரு காவிய கிரந்தங்கள் பண்ணா கூட, யாதவாபிதை முதலான காவியங்கள் பண்ணா கூட, அதுலேயும் பல இடங்கள்ல சரணாகிதியை பத்தி தான் இருக்கு. சங்கல்ப சூரியோதயம்னா அது சரணாகதியை பத்தி சொல்றதுக்கு தான் வந்த மாதிரியே இருக்கு. பகவத் தத்துவம், வேதத்தினுடைய தத்துவம், சரணாகதியினுடைய தத்துவம், இது எல்லாமே எல்லா கிரந்தங்கள்லயும் சுவாமி தேசியன் அமைக்கிறார். ஸ்தோத்திர கிரந்தங்கள்னா ஸ்தோத்திரமா இருக்கும், வாத கிரந்தங்கள்னா வாதமா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். பிரதானமான லட்சியம் அப்படிங்கிறது ஜீவர்களை சரணாகதி பண்ண வச்சு பெருமாள் திருவடியில் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது, அது தேசிகன் அவதாரத்தினுடைய ஒரு உத்தேசியம். அது நடக்குமாம் எந்த கிரந்தங்கள்னாலும். அதனால்தான் தனியன் சாதிக்கும் போது ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. தேசியனுடைய கிருதியில ஒன்று இருந்தா கூட போரும் அப்படிங்கிற சரணாகதிக்கு பத்தி ஒரு புஸ்தகம், அது இல்லாம மற்ற விஷயத்துக்கு ஒரு புஸ்தகம் அப்படின்னா சரணாகதி புஸ்தகம் தான் ரொம்ப பிரதானம் அப்படிங்களா. தேசிய 120 கிரந்தம் சாதிச்சிருக்கார். அதுல 1-2 கிரந்தத்துல சரணாகதி பத்தி சாதிச்சிருக்கார். 1-2 கிரந்தங்கள்ல சரணாகதி இல்ல, வேற விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இருந்தால் அப்ப சரணாகதி கிரந்தம் தான் நமக்கு விசேஷம், ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கிரந்தங்கள்லயுமே சரணாகதி பத்தி இருக்கு, எல்லா கிரந்தங்களுமே சாஸ்திரார்த்தமா இருக்கு, எல்லா கிரந்தங்களுமே நமக்கு க்ஷேமத்தை அளிக்கும்படி இருக்குன்னா அப்போ இத்தனை கிரந்தங்கள்ல ஏதாவது ஒன்று இருந்தா கூட போறோம் அப்படின்னு விட்டார். சீரன்னு தொகுப்பு திருவேங்கடமுடையான் பாரண் சென்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ, ஒன்று இருந்தா கூட போறும், தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. பூமியிலிருந்து நமக்கு வானேறி சீவைகுண்டம் வரைக்கும் நமக்கு நல்ல வாழ்வை கொடுக்கறதுக்கு ஒன்று போறோம் அப்படிங்கிற. அதனால பிரதான விஷயம் எல்லாத்துலேயும் இருக்கான். தயா சதகம் அப்படின்னா திருவேங்கடமான முடியானுடைய தயையை மாத்திரம் சொல்றது இல்ல, அந்த தயையை நாங்க பிடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சரணாகதியை சொல்றது. எம்பெருமானுடைய கருணையை மாத்திரம் அவலம்பிச்சு இருக்கிறது தான் சரணாகதி. அதனால அதை சொல்றது சரணாகதி தீபிகா அப்படிங்கிறது. தூப்புல இருக்க எம்பெருமானுடைய விளக்குளி பெருமானுடைய ஒரு வைபவத்தை மாத்திரம் சொல்ல, சரணாகதி சாஸ்திரத்தையே எடுத்து சொல்றது. இப்படிதான் பல கிரந்தங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்தோத்திர பாடத்திலே ஒரு ஸ்தோத்திரம் சரணாகதியை சொல்றதுக்குன்னே இருக்கு. 3 ஸ்தோத்திரம் சொல்றா. ஞாசத்ரயி அப்படின்னு சமீபத்தில் புஸ்தகம் உண்டு. சுவாமி தேசிகன் பண்ண ஸ்தோத்திரங்கள்ல ஞாசம் பற்றியான 3 ஸ்தோத்திரம், ஞாச தசகம், ஞாச விம்சதி, ஞாச திலக்கம் அப்படின்னு இருக்கு. ஞாச தசகத்துல 10 ஸ்லோகம் இருக்கு, ஞாச விம்சதியில 20 ஸ்லோகம் இருக்கு, ஞாச திலக்கத்துல 32 ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகங்கள் வச்சு பரண்யாசம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஞாசத்தை பத்தி 3 கிரந்தங்கள்.
மூணு ஸ்தோத்திரம். நியாசம் அப்படின்னா சரணாகதின்னு அர்த்தம். நியாசம்னா தமிழில் ஒப்படைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவையும் ஆத்ம ரக்ஷணத்தையும் அதன் பலனையும் அந்த பரணியும் பெருமாள் கிட்ட ஒப்படைக்கிறபடியினால நியாசம் அப்படின்னு பெயர். நியாசம்ங்கிறது வேதம் வச்ச பெயர் சரணாகதிக்கு. தஸ்மான் நியாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு அப்படிங்க. நியாசம்னும் பிரபத்தின்னும் வேதமே எடுத்து சொல்றது. அதனால அந்த நியாசம்தான் எல்லாத்த காட்டிலும் சிரேஷ்டம்னு வேதம் எடுத்து சொல்றது. அந்த நியாசத்தை பத்தி சரணாகதியை பத்தி மூணு ஸ்தோத்திரம் மறுபடியும் செய்கிறார். அதில் நியாச தர்சகம் பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. அது காஞ்சிபுரத்தில் தேவைப்படுற விஷயமா இருக்கு. அது மாதிரி நியாச திலக்கம்னு ஒன்று இருக்கு, நியாச விம்சதினு ஒன்று இருக்கு. பரநியாசத்தை பற்றி தான் நியாச திலக்கம்னு ஒன்று இருக்கு. அதை அருளிச்செய்த வைபவத்தை இங்கே அடுத்த திருநாமத்தில் சாதிக்கிறார். அடுத்த திருநாமத்தில் ரங்கேஷாஜ்யாக்கிருத நியாச திலக ஸ்தோத்ர ரத்னகா அப்படின்னு 173வது திருநாமம். நியாச திலக்கம் அப்படிங்கிற ஸ்தோத்ர ரத்னத்தை செய்தவர். சாதாரண ஸ்தோத்திரம் இல்லையா? தேசியன் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள்லயே ரத்னமா இருக்கான். புராண ரத்னம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தை சொன்ன மாதிரி தத்வேனைய சிதசீஸ்வர தத் சுவாவ போகாபவர்க ததுபாய கதி ருதாரஹ சந்தரிசையன் நிரமிமீத புராண ரத்னம் அப்படிங்கிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை புராண ரத்னம் அப்படிங்கிறார். திருமந்திரத்தை மந்திர ரத்னம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுபோல ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரத்தையே ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு சொல்றது உண்டு. பெருமாள் விஷயமாக ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பெயர். எது சிரேஷ்டமா இருக்கோ அதை ரத்னம் அப்படின்னு சேர்த்து சொல்லுவார். இப்போ இந்த ஸ்தோத்திரம் இருக்கோ நியாச திலக்கம், இதுவும் தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள்ல இது ஸ்தோத்திர ரத்னமா இருக்கான். ரொம்ப வசத்தியான ஒரு ஸ்தோத்திரமா இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா சாஸ்திரார்த்தங்கள் மொத்தமும் இருக்கு, அதே சமயம் பெருமாள் கிட்ட உள்ள முருகி பிரார்த்திக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டுமே இருக்கு இதுல. நல்ல பெரிய ஸ்லோகங்கள்ல ஆச்சரியமா இருக்கு. அந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நியாச திலகத்தை அருளி செய்தவர். எதுக்காக இதை பண்ணார்? பரநியாச விஷயமா ஏற்கனவே நியாச விம்சதி இருக்கு, அப்படி இல்லட்டானா நியாச தசகம் இருக்கு. நியாச திலக்கம் எதுக்காக வந்ததுன்னு கேட்டா ரங்கேஷாஜ்யா கிருத ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஆஜ்யினால பண்ணிருக்காராம் இந்த நியாச திலகத்தை. பகவானே ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதனே தேசிக்கனை வரவழைச்சு அவர் மூலமா சம்பிரதாயம் நடத்தும் போது பரநியாசத்தை பத்தி ஒரு கிரந்தம் பண்ணும், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு அவரே ஆசைப்பட்டிருக்கார் ரங்கநாதனே. அதனால்தான் அவருடைய ஆஜ்ஞையை மனசுல வாங்கிட்டு இவர் இந்த ஸ்தோத்திரத்தை செய்தாராம். விதானம் ரங்கேஷாதிகதவதோ வெங்கடகவேஹ ஸ்புரத்வர்ணம் வக்த்ரே பரிகலயதாம் ஞாச திலகம் இகாமுத்ராப்யேஷ பிரணதஜன சிந்தாமணிகிரிஹி ஸ்வபரியங்கே சேவாம் திசதி பனி பரியங்கரசிகா அப்படின்னு கடைசியில தேசிக்கனே சொல்ற. நியாச திலக்கம் பேர் அவரே வைக்கிற. ரங்கநாதன் அருளி செய்தபடினாலே அவன் கட்டளையை எடுத்துண்டு இந்த ஸ்தோத்திரத்தை செய்தேன் அப்படின்னு கடைசியில சொல்றாரு. இதுல விதானம் ரங்கேஷா அதிகதவதாக வெங்கடகவே. இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டானா, ஒரு திலக்கம் பண்ணோம்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதை தெரிஞ்ச வாழ்க்கிட்டேருந்து கத்துக்கணும். திலகம் தயாரிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்போ தெரிஞ்ச வாழ்க்கிட்டேருந்து இப்படி திலகம் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துப்பாளாம். அது பரம்பரையா வரும். அது இப்ப தேசிகன் இந்த நியாச திலகம் அருளி செய்கிறார் பரநியாசத்தை பத்தி. இப்ப இவருக்கு இதுக்கான ஞானம் எங்கேருந்து வந்தது, இவர் எங்கேருந்து கத்துண்டார் அப்படின்னா, விதானம் ரங்கேஷா எப்படி செய்யணுங்கிற செய்முறையை ரங்கநாதன் கிட்டேருந்து கத்துண்டேன் அப்படிங்கிறார். அதாவது பகவான் கொடுத்த ஞானத்தினாலே இந்த ஸ்தோத்திரம் அமையிறது அப்படின்னு தாத்பரியம். விதானம் ரங்கேஷா அதிகதவதா வெங்கடகவேஹி ஸ்புரத்வர்ணம் வக்த்ரே பரிகலயதாம் நியாச திலகம். ஆனால் நியாசம்னா பரநியாசம்.
திலக்கம்னு பேர் வச்சிருக்கார். நாசு திலக்கம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்றான். திலக்கம்னா நெத்தியில் ஏற்றுக்கக்கூடிய திலக்கம். இந்த பரநியாசமே திலக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல நெத்தியில திலக்கம் வச்சுக்கிற மாதிரி இந்த நியாசத்தையும் தரிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் தெரியுது. ஸ்புரத் வர்ணம் பக்தரே, அந்த திலக்கத்துல ஸ்புரத் வர்ணம், வர்ணம் பிரகாசிக்கும். வர்ணம் அப்படின்னா நிறம்னு அர்த்தம். திலகம் பல நிறத்துல இருக்கிறபடினால வர்ணம் பிரகாசிக்கும். இந்த நியாச திலகத்துல என்னன்னு கேட்டானா, இங்கேயும் வர்ணங்கள் பிரகாசிக்கிறது. இப்ப வர்ணம் அப்படின்னா எழுத்துன்னு அர்த்தம். பல எழுத்துகள்லாம் சேர்ந்து இருக்கு அப்படினால இந்த கிரந்தம் இருக்கு. இதுவும் பிரகாசிக்கிறது, எழுத்துகள்னாலே பிரகாசிக்கிறது, அதனால ஸ்புரத் வர்ணம் ஆறுது. இந்த நியாச திலகத்தை யார் வந்து பரிகலையதாம், யார் இதை பரிகரணம் பண்றாலோ, யார் இது அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதை அனுபவிச்சு அதுக்கேற்ற மாதிரி அனுஷ்டானம் பண்றாலும், அவளுக்கெல்லாம் பகவான் ரங்கநாதன் தன்னுடைய சேவையை கொடுக்கறான். ஆதிசேஷன்ல தான் சனிச்சிருந்திருக்கிற சேவையை அவளுக்கு பிரத்யட்சமா நேர கொடுத்து சீவிகுண்ட லோகத்துல உட்காந்து வச்சு இவன் ஆனந்தப்படுறான். இகா முத்ராப்யேஷஹா, இங்கேயும் நல்ல சேவையை கொடுக்கறான், அங்கேயும் சீவிகுண்ட லோகத்திலையும் இதை காட்டிலும் நல்ல சேவையை கொடுக்கறான். பிரணத்தஜன சிந்தாமணி கிரிஹி, ஒரு சிந்தாமணி மலையா இருக்கானா ரங்கநாதன். அதனால பிரணத்தஜன சிந்தாமணி கிரிஹி ஸ்வபரியங்கே சேவாம் திசதி பனி பரியந்தரசிகா, தானே தனக்கு சமமாக அவனை ஆக்கிடுற மாதிரி தன்னுடைய பரியங்கம் வரைக்கும் அவனை ஏற வச்சு பரியங்கத்துல தன்னுடைய சேவையும் காமிச்சு ரங்கநாதன் ரொம்ப ரசிக்கிறானா இவன். அங்க வந்த உடனே ஆதிசேஷன்ல தான் ரசிக்கிறான், இவனையும் கண்டு ரசிக்கிறான். இதுல விதானம் ரங்கேஷாத் அதிகதவதா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் தெரியுது. இதனால அதனால அதை வச்சுன்னு இந்த திருநாமம் இங்க வந்திருக்கு. ரங்கநாதனுடைய ஆஜ்யிலானே ஞாச திலகம் பண்ணவர் அப்படின்னு, ரங்கேஷ ஆஜ்யாகத ஞாச திலக ஸ்தோத்ர ரத்னகா. இந்த திலகம் அப்படின்னு பெயர் வச்சதுக்கு பல அர்த்தம் சொல்றான். அது இருக்கட்டும், இங்க பிரணத்தஜன சிந்தாமணி கிரிஹி அப்படின்னு இருக்கு. ரங்கநாதனை பத்தியே சொல்லச்ச, ஆசிரியர்களுக்கு சிந்தாமணி கல்லா இருக்கானா ரங்கநாதன். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் சிந்தாமணி அப்படின்னு ஒரு கல்லு. அதே மாதிரி ரங்கநாதன் கேட்டதையெல்லாம் கொடுக்கற சிந்தாமணி கல்லா இருக்கானா. அந்தர்ஜோதி கிமபியமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹ சிந்தாரத்னம் சுலபமிகனா சித்தி மோக்ஷானுரூபம் அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத்யான சோபானத்திலையும் அதைதான் சொன்னார். ரங்கநாதன்வன் சிந்தாரத்னம், சிந்தாமணி அப்படிங்கிற. அதுலயும் இந்த அந்தர்ஜோதி ஸ்லோகத்துல என்ன கேட்டா, சாதாரண சிந்தாமணி கிடையாது, இது விசேஷமான சிந்தாமணிங்கிறார். சாதாரணமான சிந்தாமணிங்கிறது பூமிக்குள்ள புதையுண்டு, புதையலா இருக்கும், அதை தேடி எடுக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த ரங்கநாதன் அப்படிங்கிற சிந்தாமணி நமக்கு கண்ணுக்கு நேரம் தெரியுதுங்க, பூமிக்குள்ளே இல்லை, இது மேலே இருக்கு, பூமி மேலே இருக்கு, கண்ணுக்கு நேரம் தெரியுது. அது பகிர்ஜோதி, சாதாரண ரத்னங்கிறது வெளியில பிரகாசிக்கும். இந்த ரங்கநாதங்கிற சிந்தா ரத்னம் இருக்கே நமக்கு உள்ளுக்குள்ள பிரகாசிக்கும். அந்தர்ஜோதி, தானே சுப்பிரகாசமா இருக்கும், நமக்கும் உள்ளுக்குள்ள பிரகாசிக்கும். கிமபி யமீனாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹே, அந்த சிந்தாமணி கல் பூமிக்குள்ள புதஞ்சி இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வித மை தீட்டுப்பார். அவா மாந்திரிகர்கள்லாம் கண்ணில் மை தீட்டுண்டு அந்த கண்ணால் பார்த்தா பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா. அதனால ஒரு அஞ்சனம் வச்சுட்டு கையில் மையை வச்சுட்டு அந்த சிந்தாமணியை கண்டுபிடிப்பார். இந்த சிந்தாமணி ரங்கநாதன்கிற சிந்தாமணி எப்படி இருக்குன்னு கேட்டால், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுவே மையா இருக்கு. ரங்கநாதனுடைய அனுகிரகம் தான், ரங்கநாதன் கொடுத்த ஞானத்தினால்தான் அவனை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற எதுவும் தேவையில்லை இவனுக்கு. அதனால அஞ்சனம் யோக திருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபம் இகனஹா, அந்த சிந்தாமணி கிடைக்கவே மாட்டேங்கிறது. நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கா இல்லை? நம்ம தாத்தாவுக்கு தான் கிடைச்சிருக்கா. யாருக்கும் கிடைக்காத ஒரு வஸ்து. ஆனால் இந்த சிந்தாமணி, ரங்கநாதன்கிற சிந்தாமணியானது சுலபம், ரொம்ப சுலபமாக போய் சேவிக்க போயிருது. அந்த சிந்தாமணி சித்தியை மாத்திரம்தான் கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்காது, சம்சார பலன்களை மாத்திரம்தான் கொடுக்கும். ரங்கநாதன்கிற சிந்தா ரத்னம் சித்தி மோக்ஷானுரூபம், மோக்ஷத்தையும் கொடுக்கும். தீனாநாத வியசன சமணம்,
அந்த சிந்தாமணி கல் அப்படிங்கிறது அந்த கல் யார் கையில கிடைச்சதோ அவளுடைய கஷ்டத்தை போக்கும். ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தவன் கையில தான் அது கிடைக்கும், தேவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கான், அவளுக்கு கஷ்டத்தை போக்கும். இல்ல ரங்கநாதங்கிற சிந்தாமணி அப்படி இல்லை, யார் ரொம்ப தீனனா இருக்கானோ, யார் வேற கதி இல்லாமல் கதி கட்டு கிடக்கிறானோ அவனுடைய கஷ்டத்தை இது போக்கடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தாமணி ஆனது ரங்கநாதங்கிற சிந்தா ரத்னமானது திருஷ்யத்தே ரங்க மத்தியே அப்படிங்கிற கண்ணுக்கு நேரம் தெரியுறதே, அது பூமிக்குள்ளான புதஞ்சு இருக்கும் இந்த சிந்தா ரத்னங்கள்லாம் சிந்தாமணிகள்லாம், ஆனால் கண்ணுக்கு நேரம் அதுவும் ரங்கத்துல தெரியுது. ரங்கம்னா அரங்கம்னு இருக்கும், அரங்கத்துல கொண்டு வச்சுட்டோம்லாம் இத இந்த சிந்தாமணிய. இப்ப எல்லாருக்கும் சேவையாறதாம் இது. அந்த மாதிரி ரங்கநாதன் அரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல எல்லாருக்கும் சேவையாகும்படி பிரத்யட்சமா இருக்கானு, இப்படி ஒரு சிந்தாரத்தம் இருக்கே அப்படிங்கிற. அதனால ஒரு பக்கம் ரங்கநாதன மாலை மணிவண்ணான்னு சொல்ற மாதிரி சிந்தாரத்னம் இது சிந்தாமணின்னு சொன்னா கூட அந்த ஜோதிஷ்ல சொல்லிட்டார் இது அந்த சிந்தாமணி இல்ல, அதை காட்டிலும் பல விதத்துல உயர்ந்தது இது அப்படின்னு. இனிமே இதுதான் பெருமாளை சொல்லி முடிச்சிட முடியாது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் வளர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையிடும் பல்கரனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ. திருமாலே கட்டுரையேன்னு சொன்ன அழுவார். அடுத்த வார்த்தை சொல்ற கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா, தாமரை போல கண்ணு தாமரை போல பாதம் சொல்றோமே அது சமானமா இருக்குமான்னா, சுட்டுரைத்த நண்பொன் உன் மேனி ஒலி ஒவ்வாது. இல்ல சொர்ணமான திருமேனி அப்படிங்கிறோமே, சொன்ன மாதிரியா இருக்கும் இந்த திருமேனி, இதுவும் பிரகாசத்துக்கு அதுவும் பிரகாசம் கிட்ட கூட வர முடியாது. அந்த மாதிரி சிந்தாரத்தம் அப்படின்னு சொல்றாளே தவிர உண்மையில இது சிந்தாமணியை காட்டிலும் பல விதத்துல உயர்ந்தது அப்படிங்கிறத அந்த பகவத்யார் சோபானத்தில் காமிச்சிருக்கேன். அதை மனசுல வச்சுட்டுதான் இங்கேயும் சுவாமி தேசிகனே சிந்தாரத்னம் அப்படின்னு சிந்தாமணின்னு சொல்றார். சிந்தாமணி கிரிஹி அப்படிங்கிறார் பெருமானு. அவன் சொபரியந்த சேவாம், சிந்தாமணி கல்லானது வேற ஏதாவது கொடுக்கும், என்ன பலன் கேட்டாலும் கொடுக்கும், இந்த சிந்தாமணி கல் தன்னையே கொடுத்துரும், தன்னுடைய சேவையே கொடுத்து அவனையும் சந்தோஷப்பட்டு தானும் சந்தோஷப்படுற ஒரு சிந்தாமணியா இது இருக்கான். யாருக்கு அப்படின்னா இந்த ஞாச திலக்கம் யார் கையில் இருக்கோ அவளுக்கு. இன்னைக்குமே திலக்கங்கள்லாம் இட்டுண்டு சிலர் வசீகாரம் பண்ணலாம், நெத்தியில ஒரு விதமான மந்திரத்தினால அண்ணா குழைச்சு நிறத்தோடு கூட திலகத்தை இட்டான்னா புருஷர்களை வசீகாரம் பண்ண முடியுவான், தன் வசத்துல வைக்க முடியுவான், இப்படி அந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த ஞாச திலகம் அப்படிங்கிறத நம்ம தரிச்சுட்டோம்னா, நம்ம நெத்தியில தரிச்சுட்டோம்னா எம்பெருமானியே வசீகாரம் பண்ணலாம், ரங்கநாதனையும் வசீகாரம் பண்ணலாம், அதாவது பரநியாசத்தினாலே ரங்கநாதனையும் வசீகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீபாஷ்யத்துல எம்பெருமானாரே சாதிச்சிருக்கார், தஸ்யஜ வசீகரணம் தச்சரணாகதி ரேவ அப்படின்னு சாதிச்சிருக்கார். எம்பெருமான வசீகரணம் பண்றதுன்னா சரணாகதி பண்றது தான் இருக்க, அதை மனசுல வச்சுட்டுதான் ஞாசத்தினாலே எம்பெருமானை வசீகாரம் பண்றோம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஞாச திலக்கம் அப்படிங்கிற. அதனால இத நம்ம தரிக்கணுமா இந்த திலகத்தை. ஸ்ரீமத் த்ரையந்த சித்தாந்த தேசிகேந்திரேண தரிசிதம் வக்ரே பஜத்வம் திலகம் வரேண்யம் ஞாசசாலினம். தேசிகன் காண்பிச்ச இந்த திலகத்தை நெத்தியில தரிச்சுக்கோங்கோ அப்படின்னு திருக்குமார் சாதிக்கிறார். இந்த ஞாச திலக்கம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு தேசிகனுடைய திருக்குமாரரே ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். குமார வைரராச்சாரியார் ஸ்ரீ நயினாராச்சாரியார் அப்படின்னு திருநாமத்தோடு இருக்கக்கூடியவர் தேசியின் கிரந்தங்கள்ல சில கிரந்தங்களுக்கு அவர் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதிகன சாராவளி முதலான கிரந்தங்கள், சில கிரந்தங்களை தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதத்தில் ஆக்கியிருக்கார். பிரதான சதகம் முதலானதுக்கெல்லாம் அது மாதிரி இந்த ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரம் இருந்தாலும் இதுக்கு தனி பெருமை இருக்கிறத பார்த்து இந்த ஸ்தோத்திரத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க. அதே மாதிரி தான் தேசிகன் பண்ண ஞாச விம்சத்தின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, பரநியாசத்தை பற்றி 20 ஸ்லோகம், அதுக்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் தானே சாதிச்சிருக்கேன். இன்னொருத்தர் வியாக்கியானம் இருக்கட்டும், அவரே ஒரு வியாக்கியானம் சாதிச்சார். அந்த மாதிரி இந்த ஞாச திலகத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் தேசிகனுடைய திருக்குமாரர் அவர் ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்க. இந்த வியாக்கியானத்தில் இதை சொல்கிற திலகத்தை நெத்தியில் எட்டுக்கிற மாதிரி இந்த ஞாச திலகத்தையும் நீங்கள் தரிச்சுக்கோங்க. வக்தே பஜத்வம் திலகம் வரேண்யம் ஞாசசாலினம் ரொம்ப சிரேஷ்டமானது இது, தேசியன் காண்பிச்சு கொடுத்துருக்கார் நமக்கு. இது தரிச்சுண்டா பெருமாளை வசீகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சாதிச்சிருக்கார்.
பெருமாளே தான் இதை நமக்காக கொடுத்துருக்காராம். தேசிகனை அவதாரம் பண்ணி, பெருமாள் தேசிகனை அவதாரம் பண்ணதோ இல்லை அவதாரம் பண்ண வச்சதோ பல ஜனங்களை எல்லாம் சங்கிரகம் பண்றதுக்கு தானே. சீமான் அசேஷஜன சங்கிரகனாய சேத்தேங்கிற ரங்கநாதன் சைனிச்சென்றிருக்கிறதே மொத்த பேரையும் தன் பக்கம் கூட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், தன்னுடைய சௌந்தரியத்தை காமிக்கிறான். அது மாத்திரம் போராது, எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து தன் பக்கம் கூட்டுக்கணும், எல்லாரையும் சரணாகதி பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசை வரும்போது அப்பதான் ரங்கநாதன் வந்து இந்த தேசிகன் மூலமா இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி வைக்கிற அவர் மனசுல வந்து சொல்லவே இவர் பண்ணார். அத அந்த குமார வரதாச்சாரியார் அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் இந்த வியாக்கியானத்துல, க்ஷேத்ரே கோடி பல பிரதே நிருபமே சத்யவிரதாக்கே புரே காஞ்சி நாமணி வெங்கடேச மகா வெங்கடேஸ்வர மகா கண்டாக்கிய சூரி புரா காலாதங்க விமோகிதாத்மகிருதமப்யல்பம் பகுஸ்யாதிதி சுவாமி ஸ்வாந்த விதாகமாந்த குருஹு இதி ஆவிர்பூவஸ்வபூஹு. தேசிகன் ஆவிர்பாவம் பண்ணார் அப்படின்னு அவதாரம் பண்ணாங்கிற வைபவத்தை சொல்லும்போது இதுக்காக அவதாரம் பண்ணார்னா பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணாரோ ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக அந்த மாதிரிதான் இவரும் அவதாரம் பண்ணார். இவரும் ஸ்வபூகுனர், நானே தான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கேன் சங்கல்பத்தினால. அவதாரம் பண்ண இடம் எதுனா காஞ்சிபுரம், அங்கேதான் விசேஷம் இருக்கான். திருவேங்கடமுடையான் தான் அவதாரம் பண்ணார், திருவேங்கடமுடையான் தான் தன் மணியை வச்சு அவதாரம் பண்ண வைக்கிறார். அப்ப தன்கிட்டயே அவதாரம் பண்ணி வைக்கலாமோ இல்லையோ, அது கிடையாது. இல்ல கடைசியில ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தான் இவரை கூட்டுக்கு போறார், சம்பிரதாய பிரவர்த்தனை இவரை கொண்டு நடக்க போறது ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால்தான். இப்ப இந்த பெருமாள்லா சேர்ந்து ஸ்ரீரங்கத்திலேயே தேசிகன் அவதாரம் பண்ண வைக்கலாமோ இல்லையோ, அதுவும் நடக்கல. அவதாரம் பண்ண வைக்கக்கூடிய திருவேங்கடமுடையானும் தன்கிட்ட அவதாரம் பண்ணி வச்சுக்கல, இல்ல இந்த அவதாரத்தினுடைய பலனை எல்லாம் மொத்தத்தையும் அனுபவிக்க போற ரங்கநாதனும் தன்கிட்ட அவதாரம் பண்ண வைக்கல, காஞ்சிபுரத்தில் போய் அவதாரம் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, காஞ்சிபுர க்ஷேத்திரம் அத்தனை விசேஷமா, அங்க ஒரு விதை விதைச்சா நூறா பயிர் தருமா, அதாவது ஒரு புண்ணியகாரம் பண்ணால் அந்த சத்தியவிரதம் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பையன் ஒரு புண்ணிய காரியம் பண்ணா அந்த க்ஷேத்திரத்துல அந்த க்ஷேத்திரம் மகிழ்வினால அது பல மடங்கு அதனுடைய பலன் பெருகும். அதனால்தான் பிரம்மா அங்கே அஸ்வமேத யாகம் பண்ணுறார். ஆயிரம் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், காஞ்சிபுரத்தில் போய் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணால் ஆயிரம் அஸ்வமேதம் பண்ணதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பண்ணுறார். இது க்ஷேத்திர மகிமை. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடந்தால் கூட அது ஆயிரம் மடங்கு சமம் ஆகுங்கிறத பார்த்து தேசியம் அங்கே அந்த இடத்துல அவதாரம் பண்ண வைக்கிறாராம். ஏன்னா இந்த அவதாரத்தினுடைய பலன் ஆயிரம் மடங்கு வரணும், ஒரு ஆச்சாரியனுடைய அவதார பலன் போல இது வரக்கூடாது. ஆயிரம் ஆச்சாரியன் அவதாரம் பண்ணினால் என்ன பலனோ அந்த பலன் இந்த ஒரு அவதாரத்தினால் வரணும் அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் பூமியில் அவதாரம் பண்ணாதான் அது நடக்குமா. பாபகாரியந்தான் ஆட்டம், அங்கே ஒன்று பண்ணால் ஆயிரம் பாபத்துக்கு சமானமாயிடுமா, அதனால் அது போகணும். புண்ணிய காரியம் ஆயிரம் மடங்கு பலன் தரதா இருக்கணும். அப்படி ஒரு க்ஷேத்திரமாக பார்த்து தேசிகன்கிற விதையை போடணும், போட்டால் அது பலன் தரும்போது ஆயிரம் மடங்கு பலன் தரும் அப்படின்னு வச்சு காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ண வச்சிருக்கார். க்ஷேத்ரே கோடி பல பிரதேங்கிற கோடி பல பிரதே கோடி மடங்கு பலன் கொடுக்கும். நிருபமே சத்திய உரதாக்கே பூரே காஞ்சி நாமணி அப்படிங்கிற அப்படி தேசிகன் அந்த இடத்துல அவதாரம் பண்ண வச்சது ஒரு விதத்தில் பார்த்தா திருவேங்கட முடியானும் காஞ்சிபுரம் பெருமாளும் ஸ்ரீரங்கம் பெருமாளும் எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே அவதாரம் பண்ண வச்சிருக்காங்க. இங்கே அவதாரம் நடக்கட்டும், திருவேங்கடமலையில் விகாரம் நடக்கட்டும், ஸ்ரீரங்கத்தில் வாசம் நடக்கட்டும் அப்படின்னு அவ மூணு பேருமே பரஸ்பரம் பேசி வச்சுட்டா மாதிரி தேசிகனை கொண்டு பலன் வாங்கிக்கிறார் மூணு பேரும். அல்பம் பகுஸ்யாதிதி அப்படிங்கிற நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் பண்ணால் நிறைய ஆயிடும், பல மடங்கு ஆயிடும் அந்த க்ஷேத்திரத்தில். அதனால சுவாமி தேசிகன் அங்கே அவதாரம் பண்ணால் பல மடங்கு பலன் வரும்னு அங்கே அவதாரம் பண்ண வச்சாலாம். சீமான் வேத சுரோ குரு பகவத ஸ்ரீ வெங்கடாத்வீசிது கண்டாத்மான பரம் ததா தனசனானே ஆனந்தயன் ஆத்மனா. ஆயிரம் மடங்கு பெருகித்தா பலன் வந்துதா அப்படின்னு கேட்டா நன்னா வந்தது. என்ன கேட்டா திருவேங்கடமுடையானுடைய திருமணியினுடைய அவதாரமாக காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ணார் இல்லையா,
அவர் ரங்கநாதன் கிட்ட கூட்டுண்ட, ரங்கநாதன் கூட்டுண்ட, அங்க போனா அங்க சுவாமி தேசிகன் திருவடிகளை ஆசிரியிச்சு உயிந்து போனவர்கள் அநேகம் பேர். ஏகப்பட்டவே காலக்ஷேபம் வந்தால், ஏகப்பட்டவே சமாச்சியான பரிநாசங்கள்லாம் நடக்கிறது. ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனுடைய ஆஜ்ஞையினாலும் பாஷ்யகாரருடைய ஆஜ்ஞையினாலும் ஆச்சாரியனா இருந்து எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவர்களை நல்ல கதிக்கு கொண்டு வந்து நல்ல ஞானத்தை எல்லாம் கொடுத்து உஜ்ஜீவனம் பண்ணியிருக்க அவதாரத்தினுடைய பலன் இது. காஞ்சிபுரத்தில் அவதாரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னி வரைக்கும் அன்னைக்கு நடந்த வைபவம் அதனுடைய பலனா இன்னி வரைக்கும் நமக்கு உஜ்ஜீவனம் நடக்குது, உஜ்ஜீவனம் நடக்குது. இன்னைக்கே யார் பிறக்காளோ அவா கூட அந்த தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களையும் தேசிகனுடைய பல கிருதிகளையும் சொல்லி சொல்லி, ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் அப்படின்னு சீவிகண்ட லோகம் வரைக்கும் போய் சௌக்கியமா இருக்கா இவருடைய கிருத்தினால. அப்ப ஆயிரம் அடுக்குன்னு கூட சொல்றது தப்பு இது. ஏன்னா என்னைக்கோ நடந்த காரியம், அதுக்கப்புறம் எத்தனை சீவைஷ்ணவர்கள் பிறந்திருக்கா, எத்தனை சீவைஷ்ணவர்களுக்கு நல்ல கதி கிடைச்சிருக்கு இந்த ஸ்தோத்திரங்கள்னாலேயும் இந்த கிரந்தங்கள்னாலையும். அதனால தான் ஆயிரம் சொல்லல இவர், கஷேத்ரே கோட்டி பலப்பிரதேங்கிறார், கோட்டி மடங்கு பலந்துருமா. அத்யாபி ஸ்வபதாம்புதைக்க ரசிகானே ஆனந்த என் வைபவம். இன்னைக்கும் தேசிகன் திருவடி ஆசிரிச்சு யார் இருக்காலும் அவளுக்கு ஆனந்தம் தவிர வேற கிடையாதான். ஏன்னா அவர் கிருத்திகள் இருக்கு கையில. தேசிகனை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதானே இதை இழக்கணும். ஆனா எல்லாமே யாருமே தேசிகனை சேவிக்க மாட்டேன்னு வைஷ்ணவ யாரும் சொல்றது கிடையாது. தேசிகன் என்ன சம்பிரதாயமோ, அவர் எங்க ஆச்சாரியன் சம்பிரதாயம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவருடைய கிருத்திகள் மாத்திரம் பரமபோக்கியமா இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா அதுதான் பெருமாள் அந்த காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ண வச்சதுனுடைய பலன், ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கறதா. பந்தானம் பரிபாதி பூரி கிருபையா பரியாய சல்லா பதஹா அப்படின்னு இதடியன் ஆரம்பிச்சது எதுக்காக கேட்டால், இந்த நியாச திலகத்துக்கு குமார வரதாச்சாரியார் அருளி செய்த வியாக்கியானம் அதுல இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம். தேசியனுடைய பெருமையும் சொல்லி, நியாசத்தினுடைய பெருமையும் சொல்லி, இந்த திலகத்தினுடைய பெருமையும் சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து சம்ஸ்கிருதத்துல அந்த வியாக்கியானம் இருக்கு. அப்படி உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சாரியர்களே வியாக்கியானம் பண்ண வேண்டி இருந்த உத்தமமான ஒரு ஸ்தோத்திரமாக, அதுக்கப்புறம் அநேக ஆச்சாரியர்கள் இன்னும் பல விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்க, அதையெல்லாம் இந்த திருநாமமும் இங்க காண்பிக்கிறது. முதல் ஸ்லோகமே குருப்யா தத் குருப்யச்ச நமோ வாக்கம் அதீமஹே ரிணிமகேச்ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு குரு பரம்பரையை அனுசந்தானம் பண்றதா. அதை நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் எந்த கர்மானுஷ்டானம் பண்றதா இருந்தாலும் முதல்ல குருபேஸ் தத் குருபேஸ் நமோவாக்கம் அதீமகேன்னு சொல்லிட்டு தான் சொல்றோம். ஆச்சாரிய வந்தன புரஸ்காரமா சொல்லணும். அதனால நம்ம ஆச்சாரியன் கிட்டேருந்து ஆரம்பிச்சு பரம ஆச்சாரியனான எம்பெருமான் வரைக்கும், இவர் குரு அவருடைய குரு அவருடைய குரு அவருடைய குருன்னு இப்படியே சொல்லிட்டே கடைசி வரைக்கும் எம்பெருமான் வரைக்கும் நம்ம சேவிக்கிறோம். அப்படி குரு பரம்பரா தியானத்துல ஆரம்பிக்க, பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்தருமாம் அவ்யாது அபயமுத்ரிதா. ரங்கநாதனுடைய அபயமுத்ரா கரத்தை பாக்குறார் உற்சவ ரங்கநாதன் நம்பெருமாள். கையில அபய முத்திரை காமிக்கிறார், பயப்பட வேண்டாம் அப்படின்னு கையை இப்படி வச்சுருக்காரு. பயப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த கைக்கு வேண்டாம் தான் அர்த்தம், கையை இப்படி வச்சிருந்தா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். பயப்பட வேண்டாம் மாத்திரம் சொல்லலையா, அபயம் மாத்திரம் கொடுக்கலையா. இதுல என்ன கேட்டா, இன்னொரு தடவை சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாராம். இவன் ஒரு தடவை சரணாகதி பண்ணி கீழே விழுந்தான்னா போரும் வேண்டாம் அப்படின்ற, இனிமே பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இனிமே பண்ண வேண்டாம் அப்படிங்கறது அவர் கையினாலே காண்பிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இதுவும் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். திருநெடுந்தாண்டகம் வியாக்கியானத்துல பராசர பட்டர் அருளி செய்த வியாக்கியானத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. அப்ப இது எப்படி அங்க போச்சு, சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்லோகம் திருநெடுந்தாண்டகத்துக்கு எப்படி போச்சு, வியாக்கியானத்துக்கு எப்படி போச்சு? அதுவும் பராசர பட்டர் எப்பவும் முன்னாடி இருந்தவர். பராசர பட்டர் ஸ்லோகங்கள்லாம் சுவாமி தேசிகன் ஆதரவோடு எடுத்திருக்கார். இப்போ முன்னாடி எப்படி போச்சு, அப்படி இல்லைன்னா ஒருவேளை பராசர பட்டர் பண்ண ஸ்லோகத்தை தான் தேசியன் அப்படியே எடுத்து இங்க ஞாச திலகத்துல சாய்ச்சிருக்காரா அப்படின்னு சந்தேகம் நிறைய பேருக்கு வருது. அங்கேயும் இருக்கே இங்கேயும் இருக்கே இது ஒட்டு போக மாட்டேங்குது, இது யார் பண்ணதுன்னு. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொன்னது இது சுவாமி தேசிகன் சாதிச்ச ஸ்லோகம்தான். அந்த இடத்துல திருநெடுந்த ஆண்ட வியாக்கியானத்துல யாரோ சேர்த்திருக்கா அதை பிற்காலத்துல,
வியாக்கியானங்களை எல்லாம் பட்டோலை பண்றவா உண்டு, ஓலையில எழுதுறவா உண்டு. அப்ப ஒரு இடத்துல குறிப்பு மாதிரி இந்த ஸ்லோகம் இந்த இடத்துல இருந்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சேர்த்ததா இருக்குமே தவிர பராசர பட்டர் அருளி செய்த ஸ்லோகமா இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்றாரு. ஏதோ ஒன்று ரெண்டாவது ஸ்லோகம், ஆனால் அது ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த தாற்பயத்தை தேசிகன் தமிழ்ல இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார். அமையுமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து அப்படிங்கிற உமதடிகள் அறைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை, அமையுமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினைகள் அடைந்தேனே அப்படிங்கிற பேருளாளன் விஷயமா அவரும் இந்த அபய பிரதானம் பண்ணும்போது விதான் சொல்றாரா போரும், ஒரு தடவை சரணாகிதி பண்ணா போரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்கிற. அதனால தேசியன் அருளை செய்துதான் இந்த ஸ்லோகம் இருக்குங்கிற. இதே மாதிரி இன்னும் அநேக ஸ்லோகங்கள், பிராட்டியை சரணாகிதி பண்ற ஸ்லோகம், கடைசியில பிரபன்னனாய் சரணாகிதி பண்ணவன் பெருமாளை எப்படி பிரார்த்திக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குற ஸ்லோகம், இந்த மாதிரி பல ஸ்லோகங்கள்லாம் சேர்த்து பரிநியாசத்துக்கு பெருமை சேர்க்கு. அதனால நியாச திலகம், பரநியாசமே திலகம், பரநியாசத்துக்கு திலகம் எப்படி வேணா சொல்லலாம். இல்லை, இந்த நியாச திலகம் பரநியாசத்தை பத்தின திலகம் நமக்கு தரிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி பல விதமா அர்த்தம் சொன்னாலும் பொருத்தும் அப்படின்னு வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி ஸ்தோத்திர ரத்னம் நியாச திலகம் அப்படிங்கிற ஒரு உத்தமமான ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்தினுடைய தாற்பயம். அடுத்து ரெண்டு திருநாமம் இருக்கு. ஸ்ரீ ரங்கநாத தத்த ஸ்ரீ வேதாந்தாச்சாரிய நாமக ரங்கேஸ்வரி தத்த சர்வதந்திர சுவாதந்திரிய பூஷித 174 175 திருநாமங்கள். ரங்கநாதன் இவருக்கு வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு ஒரு விருதத்தை கொடுத்தார். ஸ்ரீரங்க நாச்சியார் சர்வதந்திர சுதந்திரர் என்ன விருதத்தை கொடுத்தார். இது ரெண்டுமே ரொம்ப பிரசித்தம். தேசியன் ஏழிருக்கும் போதே பிரசித்தம், ரங்கநாதன் கொடுத்தார் அப்படின்னே பிரசித்தம், ரங்கநாச்சியார் கொடுத்தார் அப்படின்னே பிரசித்தம் அவர் ஏழிருக்கும் போதே. அதனால ரெண்டுத்துக்கும் தனித்தனியா திருநாமம். ஸ்ரீரங்கத்துல போய் வைஷ்ணவ ஸ்திரிய தேசியன் ஸ்தாபனம் பண்ணார். காஞ்சிபுரத்திலேருந்து வந்து பரமதத்தை எல்லாம் ஜெயிச்சு ரங்கநாதனுக்கு உற்சவங்கள் எல்லாம் நிர்விக்னமா நடக்கும்படியும் ரங்கநாதனுடைய சாம்ராஜ்யம் நன்னா நடக்கும்படியும் சுவாமி தேசிகன் பண்ணி வச்சார். இது ரங்கநாதனுக்கே ரொம்ப சந்தோஷமா. அது தவிர நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் வேற பண்றார். இப்படிப்பட்ட ஒர்க்கா தனக்கு கிடைச்சிருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா. அதனால ரங்கநாதனே அந்த இடத்துக்கு அந்த அந்த விருதத்தை கொடுத்துருக்கார். அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தவாள்லாம். அப்பா நிம்மதியாச்சு, கலையை பிடுங்கியாச்சு, இனிமே ஸ்ரீரங்கத்தில் சந்தோஷமா சம்பிரதாயம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல தேசிகனை தலையில வச்சுட்டு கூத்தாடாத குறை அவளுக்கு. அப்படியே தேசிகனை சுத்தின்றே எல்லாரும் மொத்த பெருமாள் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் சன்னிதியில பெருமாள் சேவிக்க போறார். எங்க பெருமாள் எங்களுக்கு இருக்கார், நம் பெருமாள் நம் பெருமாளா இருக்க, அதனால பெருமாள் சேவிக்கத்துக்கு தேசியனை முன்னிட்டு மொத்த சீவேஸ்வரர்களும் போக தேசிகனும் அடியார் குழாங்களுடன் அடிகூடுவது என்றுகளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருடையும் சேர்ந்து இருந்து ரங்கநாதனை சேவிக்க போகும்போது அப்பதான் ரங்கநாதன் இந்த விருதத்தை கொடுத்தார், வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிற விருதத்தை கொடுத்துட்டார். வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தன்னா உபனிஷத்து, திருவாய்மொழி அதாவது சம்ஸ்கிருத வேதாந்தம், தமிழ் வேதாந்தம், இந்த உபய வேதாந்தத்துக்கு வேதாந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் என்ன சொல்றாரோ அந்த அர்த்தத்தை எல்லாரும் ஏற்றுண்டு சம்பிரதாயத்தை நடத்த வேண்டியது அப்படின்னு துவனிக்கிறது. ஸ்வகமிதி ஹரிதத்தம் யாமுன சோத்ரவித்யாம் ரங்கநாதன் கொடுத்தார் அப்படிங்கறத தேசிகனே பல இடத்துல சொல்லியிருக்கார். ஏன்னா லோகத்துல நாமரூபங்களை எல்லாம் யார் பண்ணானோ, லோகத்துல எல்லாருக்கும் பேர் யார் வச்சானோ, அந்த ரங்கநாதன் இந்த வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு தனக்கு கொடுத்தார். வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி யார் கொடுத்தானா, தேன தேவேன தத்தாம், அந்த தேவன் அந்த பரமாத்மா அவன் கொடுத்தான் எனக்கு வேதாந்தாச்சாரியன் சம்ஞை. அதை நான் இப்ப அன்வர்த்தம் பண்ண போறேன்,
நான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியங்கிறத ஸ்தாபிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அது என்ன சாராவளி பண்ற விஸ்வஸ்மின் நாமரூபான் விஹிதவதாம். அவர் கொடுத்தா என்ன அத்தனை விசேஷம் கேட்டா, லோகத்துல எல்லா வஸ்துவுக்கும் ஒரு ரூபத்தையும் ஒரு பேரையும் கொடுத்துதான் வந்தான். இது இப்படி இருக்கணும் அப்படின்னு ரூபத்தை கொடுத்து அதுக்கு அந்த பேரை கொடுத்துதான் வந்தானே. அந்த மாதிரி எனக்கும் ஒரு ரூபத்தை கொடுத்து, எனக்கும் ஞானத்தை எல்லாம் கொடுத்து, என்னையும் கைங்கரியத்துல ஈடுபடுத்தி, என்னை கொண்டு இந்த காரியத்தை சாதிச்சு ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க ஸ்ரீய பிரதிஷ்டாபனம் பண்ணி வச்சோன் ரங்கநாதன். அப்போ எனக்கும் ஒரு ரூபத்தை கொடுத்துட்டான், தேசியன் யார் அப்படிங்கறத காமிச்சு வச்சுட்டான். இப்ப பேரு கொடுக்கணும். ஆனா ரூபத்தை கொடுத்தவன் பேரை கொடுத்தவன் பகவான் ஆன அப்படின்னால அந்த பகவானே எனக்கு இந்த ரூபத்தையும் கொடுத்து, இந்த பாகவத ரூபத்தையும் கொடுத்து, அதுலேயும் மகாபண்டிதனா எல்லாரும் ஜெயிக்கும் முடியான ரூபத்தையும் கொடுத்து எனக்கும் பெயரையும் கொடுத்துட்டான் வேதாந்தாச்சாரியன். விஸ்வஸ்மின் நாம ரூபாஞ்சனு விஹிதவதா தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி. அந்த பேர் கொடுத்தபடினாலே நான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதனால ரங்கநாதன் ஆஜ்ஞை சிரசாய சென்னி இந்த அதிகன சாராவளி பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்படி ரங்கநாதன் அந்த திருநாமத்தை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு பெருமை அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்கு. இன்னொன்று திருநாமத்தினுடைய பெருமை, வேதாந்தத்துக்கு உபய வேதாந்தத்துக்கும் ஆச்சாரியன் இவர் அப்படிங்கிற ஒரு தனி பெருமை. அதுக்கு என்ன பெருமைனு கேட்டான்னா, ஸ்வகமிதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்ரவித்யா அப்படின்னு தேசிகன் சொல்ற. ரங்கநாதன் கொடுத்து தன்னுடைய திருநாமத்தை கொடுத்துட்டான். வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிறது ரங்கநாதனுக்கு திருநாமம். வேதாந்தம்னா உபனிஷத்து, உபனிஷத் ஆச்சாரியன் யாரு? உபனிஷத்தை முதல் முதல்ல உபதேசம் பண்ணது யாருனா ரங்கநாதன் தானே. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை. பிரம்மாவுக்கு முதல் முதல்ல வேதாந்தங்களை உபதேசம் பண்ணது பெருமாள் தானே. அந்த பிரம்மா மூலமா தான் எல்லாருக்கும் வந்துருக்கு. அப்போ வேதாந்தத்துக்கு முதல் ஆச்சாரியன் யார் அப்படின்னா பெருமாள் தான். அதனால பெருமாளுக்கு தான் வேதாந்த ஆச்சாரியன் திருநாம். இப்பவே கூட அடியனுக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார் அப்படின்னா அவருக்கும் ஒரு ஆச்சாரியர் இருக்கார், அவருக்கும் ஒரு ஆச்சாரியர் இருக்கு. இப்படிதான் போயின்னு இருக்கு. தானே தெரிஞ்சுட்டா கிடையாது, அவளுக்கும் நிறைய ஆச்சாரியர் இருக்கு, ஆச்சாரியர் இருக்குன்னு சொல்லிட்டே போனால் முதல்ல ஆச்சாரியன் பெருமாள் ரங்கநாதன். அவருக்கும் ஒரு ஆச்சாரியன் கிடையாது, அவர் தான் கடைசி. இல்ல அப்படி பார்த்தா அவர் தான் முதல். அப்ப தனக்குன்னு ஒரு ஆச்சாரியன் கிடையாது, தானேதான் ஆச்சாரியன் அப்படின்னு ஒரு பெருமை பெருமாளுக்கு இருக்கு. அப்படின்னால அவருக்கு வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு திருநாமம். வேதாந்தத்தை லோகத்துக்கு முதல் முதல் எடுத்து சொன்னபடினால வேதாந்தாச்சாரியன் திருநாமம். அந்த அவனுடைய திருநாமத்தை தேசியனுக்கு கொடுத்துட்டாரான். என்ன அத்தனை சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அதிகமாச்சுன்னா தன்னுடைய சொத்தையே எழுதி வச்சிருவான். இவருக்கு இருக்கட்டும், தன்னுடைய பிரதத்தை கொடுத்துருவார், என்னுடைய பிரதத்தை மீனி வச்சுக்கோ. அதனால ரங்கநாதன் தன்னுடைய பிரதம், தன்னுடைய திருநாமம் வேதாந்தாச்சாரியன்கிறது, அதை தேசிகனுக்கு கொடுத்துட்டாரான். இது உமக்கு இது அப்படின்னு ஸ்வகமிதி ஹரிதத்தம். தங்கிட்ட இருக்கிறதான கொடுக்க முடியும், எப்பவுமே கொடுக்கறவாள் தங்கிட்ட எது வசத்தியா இருக்கோ அதுதான் கொடுப்பாளே தவிர இன்னொன்று சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. ரங்கநாதன் கிட்ட அவருக்கு வேதாந்தாச்சாரியன் கொடுக்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பிரதம் அது, இன்னொருத்தருடைய பிரதத்தை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கல, தங்கிட்ட இருக்கிற பிரதத்தை கொடுத்துட்டேன். உண்மையில பார்த்தான்னா வேதாந்தாச்சாரியன் பிரதம் கொடுக்கறதுக்கு ரங்கநாதனுக்கு உரிமை இருக்கு, அதை வாங்கறதுக்கு சுவாமி தேசிகனுக்கு தான் யோகியதே இருக்கு. இது ரெண்டுமே பொருத்தமா அமையுது. நாட்டில் எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ பிரதம் கொடுக்கலாம், ஆனா இந்த அளவு பொருத்தமா எதுவும் அமையலையா. இதே மாதிரிதான் அடுத்தது பிராட்டி கொடுக்கற பிரதமும் அப்படிதான். கொடுக்குறவாளுக்கு நூறு பெருமை உண்டு, விருதத்துக்கு நூறு பெருமை உண்டு, வாங்கிக்கிறவாளுக்கு நூறு பெருமை உண்டு. அதெல்லாம் மொத்தமும் சேர்ந்து நன்னா அமையணும். அது இங்க அமைஞ்சிருக்கு. சொக்கமிது ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்திர வித்யா. அதனால ஸ்தோத்திர ரத்தம் பாஷ்யத்துல தேசியன் இந்த விஷயத்தை சொல்ற. அந்த திருநாமத்தை இப்பவும் நான் சரியாக்குறேன். அதான் அந்த திருநாமம் வந்தப்புறம் ரொம்ப பொறுப்போடு கூட பல கிரந்தங்கள் பண்ணி வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனா திகழறார் சுவாமி தேசிகன். அதனால அந்த திருநாமம் பொருத்தமாக அமையிறது அப்படிங்கிறதுனால அதுக்காக ஒரு திருநாமம் அமைச்சேன். ரங்கநாத ஸ்ரீ ரங்கநாத தத்த ஸ்ரீ வேதாந்தாச்சாரிய நாமகா அப்படின்னு. அதுக்கடுத்த திருநாமம் ரங்கேஸ்வரி தத்த சர்வதந்திர சுவாதந்திரிய பூஷிதா. இப்படி ரங்கநாதன் சன்னிதியில போய் வைஷ்ணவர்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி இருக்க தேசிகன் தேசிகனுக்கு அந்த பிரதத்தை கொடுத்தார்.
அதை முடிச்ச உடனே அப்படியே கிளம்பி ஸ்ரீரங்கத்துல ரங்க நாச்சியார் சன்னிதியில போய் தாயார் சன்னிதியில போய் சேவிச்சுட்டு போனோம் அப்படின்னு ஆசை. அதனால பிரதட்சிணமா போறாவா, பெருமாள் சந்தையை முடிச்சுட்டு பிரதட்சிணமா தாயார் சந்தைக்கு போறதுக்கே கொஞ்சம் நாளி ஆகும், பெரிய திருக்கோயில் அது. பிரதட்சிணமா தாயார் சன்னிதிக்கு போய் அங்க போய் தாயார் சேவிச்சுட்டு இருக்கிற தாயாருக்கு சந்தோஷம் அப்படின்னா பெருமாளை காட்டுல ரொம்ப சந்தோஷமா, அதுவும் தன்னுடைய குழந்தையா இருக்கக்கூடிய வேதாந்த தேசியம் இத்தனை காரியம் பண்ணி சாதிச்சுட்டு வந்திருக்கார், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனையும் ரங்கநாச்சியாரையும் நிறைவேற்றி இருக்கார் அப்படின்னா அம்மாவை காட்டிலும் சந்தோஷப்படுறவர் யாருமே இருக்க முடியாது. இன்ற பொழுதில் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாராம். பையன் பிறந்திருக்கான்னு சொல்லும்போது என்ன சந்தோஷமோ அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம், பையன் வளர்ந்தப்புறம் அவன் சான்றோன் அண்ணன் மகா பண்டிதனாக சிறந்து இருக்கான் அப்படின்னு கேட்டா அத்தனை சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ரங்கநாச்சியாரும் தேசிகன் அவதாரம் பண்ணச்சு கூட அத்தனை சந்தோஷம் இல்லையாம், அவர் காஞ்சிபுரத்துலான அவதாரம் பண்ணார், தேசிகன் வந்திருக்காருங்கிறச்சு கூட அத்தனை சந்தோஷம் இல்லை, ஆனா காரியத்தை முடிச்சு ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஸ்தாபனம் பண்ணிட்டார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா. அப்போ தேசிகன் கீழே சேவிக்க பெருமாள் சேவிச்சாச்சான்னு கேட்டார், பெருமாள் சேவிச்சாச்சுன்னா பெருமாள் என்ன கொடுத்தான்னு கேட்டார், இந்த சந்தோஷத்துல ஏதாவது கொடுக்கணும், பெருமாள் என்ன கொடுத்தாருன்னு கேட்டார், வேதாந்த ஆச்சாரியன்னு பிரதத்தை கொடுத்தார் அப்படின்னா அதுதானா கொடுத்தார் அப்படின்னார் பிராட்டி. ஏன்னா நிறைய கொடுக்கணும்னா இவர்கிட்ட கத்துக்கணும் போல அவரே. கிம் லஜ்ஜசே தொம் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவகா உதாராம் அப்படின்னு பிராட்டிக்கு திருநாமமே இருக்கு. ஸ்ரீசூக்தம் சொல்றது, வேதம் சொல்றது, சியன் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம் அப்படிங்குறது ரொம்ப ஔதாரியத்தோடு கொடுக்கக்கூடியவராம் இந்த பிராட்டி. அதனால ரங்கநாதன் என்ன கொடுத்தாருனா வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்தாருன்னா அப்ப இதுதானா கொடுத்த, அப்ப இன்னும் நல்ல உத்தமமா ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஏன் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியங்கிறது சின்ன விஷயமானா அது இல்லை, வேதாந்தத்துக்கு மாத்திரம் ஆச்சாரியன் அப்படின்னு நினைச்சுண்டுவா எல்லாரும். உண்மையில வேதாந்தத்துக்கு மாத்திரம் ஆச்சாரியர் இல்லை, எல்லா சாஸ்திரத்துக்குமே எல்லா கலைகளுக்குமே இவர் தான் ஆச்சாரியன். மொத்த சாஸ்திரம் என்னென்ன சாஸ்திரம் இருக்கோ மொத்தத்துக்கும் இவர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு தெரியும்படியாக சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு பிருதத்தை கொடுத்தாராம் ரங்கநாச்சியார். சர்வதந்திர எல்லா சாஸ்திரங்களுக்கும், ஸ்வதந்திர சுவாதீனமா வச்சுருக்கிறவர், எல்லாம் அவருக்கு இட்ட வழக்கா இருக்கான். தேசிகன் சொன்னபடிதான் எல்லா சாஸ்திரமும் போகும், வேற சாஸ்திரத்தை தன் வழியில நடத்த முடியும் இவரால். அப்படி ரங்கநாச்சியாரியும் பிருது கொடுத்தார் அப்படின்னா வேதாந்தத்துக்கு மாத்திரம் ஆச்சாரியன் இவரை நினைச்சுன்ற போறாளே அப்படின்னு பயந்துண்டு எப்படிப்பட்டவர் வந்திருக்கார், அதனால இவரை கொண்டுதான் மொத்தம் மீமாம்சா சாஸ்திரமும் சரி நியாய சாஸ்திரமும் சரி எல்லாம் இவர் சொன்ன வழி நடக்கணும் அப்படின்னு பிராட்டி இதை கொடுத்துருக்கார். பிராட்டிக்கு தான் இதை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமையும் இருக்கு, ரங்கநாதருக்கு எப்படி அதை கொடுக்குற பெருமை இருக்கோ அதனால அது மாதிரி பிராட்டிக்கு இதை கொடுக்குற பெருமை இருக்கு. சர்வதந்திர சுதந்திரங்கு பிருதம் கொடுக்குற உரிமையும் பிராட்டிக்கு தான் உண்டு, அதை வாங்கிக்கிற உரிமையும் அதை வாங்கிக்கிற யோக்கியதையும் சுவாமி தேசிகனுக்கு தான் உண்டு, அந்த விருதத்துக்கு இருக்கிற பெருமையும் அந்த விருதத்துக்கு தான் உண்டு. சர்வதந்திர சுதந்திர எல்லா தந்திரமும் தனக்கு வச்சிருக்க. பிராட்டிக்கு எப்படி உண்டு அப்படின்னு கேட்டானா சகல வித்தியைகளுக்கும் பிராட்டி தான் அதிபத்தினியா இருக்கார். யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஷ வித்யா சோபனே ஆத்ம வித்யா சுதேவித்வம் விமுக்தி பலதாயினி ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதிஹி த்வமேவச சௌம்யா சௌம்யேஹி ஜகத்ரூபீஹி த்வயை தத்தேவி பூரிதம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் வரும். யஜ்ஞ வித்யாவோ மகாவித்யாவோ ஆத்ம வித்யாவோ இல்லை ஆன்வீக்ஷிகின்னு சொல்ற தர்க்கசாஸ்திரமோ இல்லை த்ரயி அப்படிங்கிற வேதசாஸ்திரமோ வார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்ஸோ தண்டநீதி அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்துறையோ மொத்தமுமே பிராட்டிக்கிட்ட தான் இருக்கான். சகல கலைகளும் சகல வித்தைகளும் பிராட்டி கிட்ட இருக்கு, ஏன்னா வித்யாலட்சுமியா இருக்க, அவருடைய அனுகிரகத்தினால்தான் எல்லாருக்கும் எல்லாம் வர முடியும். சைத்தன்ய ஸ்தன்யதாயினி அப்படின்னு சொல்ற மாதிரி அம்மா பால் கொடுக்குற மாதிரி சைத்தன்யங்கிற பாலை கொடுக்குறவர் அவர். அதனால சகல வித்தியைக்கும் ஈஸ்வரியா இருக்கிறபடினால தான் அந்த சகல வித்தியைக்கு ஆதிபத்தியம் அப்படிங்கறத தேசிகனுக்கு அவர் தான் கொடுக்குற. யார் எல்லா வித்தியைக்கும் அந்த ஐஸ்வர்யத்தோடு இருக்காரோ அவர் தானே கொடுக்க முடியும். அதனால ரங்கேஸ்வரி தத்தா ஸ்ரீரங்கநாச்சியார் கொடுத்தாராம் இந்த சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிற விரதத்தை.
ரங்கேஸ்வரி தத்ர சர்வதந்திர சுவாதந்திரிய பூஷிதா, எல்லாம் தெரிஞ்சின்றவர் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ சாயர் அனுகிரத்த நாளிகள், மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேத செழும்பொருள். திருமிஷேழ்வார் மாதிரி திருமிஷேழ்வார் எல்லாத்தையும் படிச்சுட்டார், எல்லா சமயங்களும் படிச்சுட்டு கடைசியில பெருமாள் தான் பரதெய்வம்ங்கிற முடிவு பண்ணுறார். அந்த மாதிரி தேசிகனுக்கும் தெரியாத விஷயமே கிடையாது, மொத்தமும் தெரிஞ்சு கொடுத்து இப்ப தாயார் அனுகிரகத்தினால தெரிஞ்ச அப்புறம் எதை வேணா சாதிக்கலாமே, அவர் இஷ்டப்படி எதை வேணா செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது அவர் சிபாஷிக்காரர் சொன்ன அர்த்தத்தை ஆசிரியிருக்க, வேதத்துல புராணங்கள்ல பிரமாணங்கள்ல எந்த விஷயம் சொல்றதோ அதைதான் நம்பியிருக்க. தக்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க, பிரமாண பரதந்திரதான் இப்போருவது அப்படிங்கிற தேசிகனே, தக்க பாண்டித்யத்தினாலே எதை வேணா சாதிக்கலாம், மாத்தி மாத்தி சொல்லலாம், அவரால் முடியும். ஆனால் இந்த திருநாமம் இந்த இந்த சக்தி எதனால இருந்ததுன்னா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால வந்தது, அதனால இது மாறி போகாது. அதனால பிரமாண சரணராய், பிரமாணம் என்ன சொல்றதோ அதை தான் சாதிப்பாரா. இப்படி சர்வதந்திர சுதந்திரராயும் பிரமாணத்துக்கு பரதந்திராயும் இருக்கார். சர்வதந்திரமும் இவர்கிட்ட வழக்கா இருக்கு, இவர் வேதம்ங்கிற பிரமாணம் எது சொல்றதோ அது கிட்ட வழக்கா இவர் இருக்க, அது மாதிரிதான் இவர் போகிறார். தன் புத்தி நினைச்சு இஷ்டம் போல சொல்றது இல்லை, அப்படியெல்லாம் சொல்லி சம்பிரதாயத்தை குலைக்கிறது கிடையாது. சாஸ்திரங்களும் வேதங்களும் பூர்வாச்சாரியர்களும் ஆழ்வார்களும் என்ன சொல்லியிருக்காளோ அதையே சொல்ற, அந்த வழியிலேயே ஃபாலோ பண்றாரு. இவர் அப்படி பண்ணுவார் தெரிஞ்சுதான் இவருக்கு அந்த விருதத்தை கொடுத்துருக்காரு. பிராட்டிய ரங்கநாதன் அந்த விருதத்தை கொடுத்து ஏன் வேதாந்தாச்சாரியன்னு கொடுத்தாருன்னா, இந்த வேதாந்தம் குலையாமல் உபய வேதாந்தம் நடக்கணும், திவ்ய பிரபந்தமும் சரி இல்ல உபநிடத்துகளும் சரி, ரெண்டு வேதாந்தம் ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கு ரங்கநாதனுக்கு, இந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு குத்திட்டு ஒரு கண்ணு இருந்தா நல்லா இருக்குமா, ஒரு கண்ணு குத்துறேன்னா யாராவது கேட்பாளா, ரெண்டு கண்ணும் வேணும் தான் சொல்லுவா, அது மாதிரி இந்த ரெண்டு கண்ணும் நல்லா நடக்கணும். சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் திவ்ய பிரபந்தம் வரணும், திவ்ய பிரபந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் சம்ஸ்கிருத வேதாந்தம் வரணும், இந்த ரெண்டு கண்ணும், இந்த கண்ணையும் கொண்டு நம்ம சம்பிரதாயம் நன்னா நடக்கணும் அப்படின்னா அது இனிமேல் இவரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அதை முடிவு பண்ணி தான் ரங்கநாதன் அப்படி ஒரு திருநாமத்தை கொடுத்துருக்க, இவரை கொண்டுதான் உபய வேதாந்தம் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரிதான் பிராட்டியும் அந்த விருதத்தை அழகா கொடுத்தார். இங்க திருநாமத்துல சொல்லும் போது ரங்கேஸ்வரி தத்த சர்வதந்திர சுவாதந்திரிய பூஷிதா அப்படிங்கிறார், அந்த விருதத்தினாலே இவர் பூஷிதா அலங்காரிக்கப்பட்டவரானார். முதல்ல ரங்கநாதன் கொடுத்த விருதத்தை ஏற்றுண்டார் அப்படின்னு இருக்கு, அந்த நாமத்தை இருக்க வேதாந்தாச்சாரியங்கிற நாமத்தை ஏத்துண்டா இருக்கு. இப்போ பூஷிதகாங்கிற பிராட்டி கொடுத்த புருதத்தை அலங்காரமா ஏத்துண்டார் ரங்கநாதன் கொடுத்தாரா, சரி பிராட்டி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு ரத்னமே கொடுக்குறான்னா அந்த ரத்னத்தை வாங்கி சரி அப்படியா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி உள்ளுக்குள்ள வச்சா இப்படி இருக்கும், அதை வாங்கி தான் போட்டுண்டா இப்படி இருக்கும். அந்த மாதிரி பிராட்டியினுடைய புருதத்தை தான் ரொம்ப உகப்போட ஏத்துண்டிருக்காரான். உண்மையில வேதாந்தாச்சாரியன் திருநாமம் தான் இப்ப பிரசித்தம், வேதாந்தாச்சாரியன்கிறது தான் வேதாந்த தேசிகன் அப்படின்னு சொல்றோம் நம்ம, ஆச்சாரியன்கிறதும் தேசிகன்கிறதும் சம்ஸ்கிருத்தில் ஒரே அர்த்தம், வேதாந்த தேசிகன் வேதாந்த தேசிகன்னே பிரசித்தமா இருக்கார். அவருடைய இயற்பெயர் என்ன திருநாமம் என்னன்னு கேட்டா வெங்கடநாதன்கு, வெங்கடநாதன் சொல்லி பார்த்தா யாருக்குமே தெரியாது யார் அவர், நம்ம சித்தாந்தத்தில் வெங்கடநாதன் ஒருத்தர் இருந்தாரமே யார் அப்படின்னு. சீமான் வேங்கடநாதாரியான்னா தனி என்று ஆரம்பத்தில், ஆனா அது கூட அத்தனை பிரசித்தம் இல்லை, வேதாந்த தேசிகன்கிற ரங்கநாதன் கொடுத்த திருநாமம் தான் அத்தனை பிரசித்தம் அப்படின்னு அந்த அளவு அதை ஏத்துருக்கார். ஆனால் பூஷிதா இவருக்கு அலங்காரம் என்னன்னு கேட்டா சர்வதந்திர சுதந்திரங்கிறது தான் இவருக்கு அலங்காரம், ஏன்னா யாருக்கும் கிடையாத ஒரு திருநாமம். அது மாத்திரம் இல்லை, பிராட்டியினுடைய அனுகிரகம் இவருக்கு ரொம்ப பெருமையாம். அதுல என்னதான் பெருமாள் கொடுத்தாலும் இவெல்லாம் பிராட்டி பட்சபாதிகள், உதார வாச்சகா அப்படிங்கிறார், பிராட்டி பக்கம் பட்சபாதமாகவே பேசுறவாள் நம்ம சம்பிரதாயத்துல யார் அப்படின்னு பார்த்தானா, ஆள வந்தார் பகவத் ராமானுஜர், கூரத்தாழ்வான், பராசர பட்டர், சுவாமி தேசிகன். ஆள வந்தார் சதுஸ்லோகி அருளி செய்தார் பிராட்டி விஷயமாக நாலு ஸ்லோகம், அதுல பெருமாளுக்கு இருக்கிற வைபவம் எல்லாம் பிராட்டிக்கு இருக்குன்னு விட்டார்.
பிரம்மசூத்திரத்துல 4 அத்தியாயத்துல என்ன விஷயம் சொன்னாரோ பெருமாளுக்கு அந்த 4 அத்தியாயத்துல சொன்ன விஷயமும் பிராட்டிக்கும் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட பிராட்டியினுடைய தன்மையை குறைக்காமல் பெருமாள் மாதிரியே பிராட்டி உபாயமாகிற பெருமாள் மாதிரியே பலன் ஆகிறார் அப்படின்னு ரொம்ப வசத்தியா சொன்ன கிரந்தம் அது. அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜர் கத்தியத்துல பிராட்டியை சரணாகிதி பண்ணும்போது அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாதயாம் பகவதியும் ஸ்ரீயம் தேவியம்னு ஆரம்பிச்சு அனவதிகாதிசயமான கல்யாண குணகணங்களை உடையவர் எம்பெருமான் மாதிரி பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப எம்பெருமானுக்கு ஏற்ற சுரூபம் எம்பெருமான் இப்படியோ அப்படிதான் அவர் எல்லா இடத்துலயும் அந்தரியாமையா இருக்காருன்னா இவரும் அந்தரியாமையா இருக்கு அவர் உபாயமா இருக்காருன்னா இவரும் உபாயமா இருக்கு அவர் பலனா இருக்காருன்னா இவரும் பலனா இருக்கு ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஒன்னுலையாவது அவர் வேற மாதிரி இவர் வேற மாதிரிங்கிற கிடையாது சுரூபத்தை எடுத்தாலும் ரூபத்தை எடுத்தாலும் குணத்தை எடுத்தாலும் விபவத்தை எடுத்தாலும் ஐஸ்வர்யத்தை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் பெருமாள் எப்படியோ அப்படியே பாட்டி கிராட் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவ ஐயம்ங்கிற விஷ்ணு புராணத்தில் பெருமாள் எப்படியோ அப்படியே தான் பிராட்டி இருக்கா அப்படின்னு இந்த பெருமையை நன்னா பறை சாற்றியவர் பகவத் ராமானுஜன். அதுக்கப்புறம் பராசர பட்டர் அவர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படின்னு பண்ணி உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை காட்டிலும் தனக்கு பிராட்டி கிட்ட தான் ஈடுபாடு அதிகம் அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பிராட்டியுடைய பெருமைகள் தான் பெருமாளுக்கு இருக்கிற பெருமைகளே பிராட்டியோட சேர்ந்து வருது பங்கு போட்டுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் வருமா அப்படி இருக்கா அது ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா மாதிரி வச்சுட்டு இருக்கா மாதிரி இந்த பிரபாவங்கள் எல்லாம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சாதிச்சார். அவருக்கு முன்னாடி கூரத்தாழ்வான் அவர் ஸ்ரீ ஸ்தவம் அப்படின்னு ஒரு ஸ்தவத்தை அருளி செய்யும் போது பிராட்டியை பார்த்து அம்மா உன்னுடைய பெருமை எங்களால் பூர்த்தியாக தெரிஞ்சுக்க முடியாது எங்களால் தெரிஞ்சுக்க முடியாது மாத்திரம் இல்ல பகவானாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஏன்னு கேட்டால் அது அனந்தமா இருக்கேன் எல்லை இல்லாமல் இருக்கேன் எல்லை இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை போய் பகவான் தெரிஞ்சு விட்டார் அப்படின்னா அதுக்கு எல்லை உண்டுன்னு ஆகிடும். அதனால பகவானே பிராட்டியுடைய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இது எல்லை இல்லைன்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற அப்படி இல்லைன்னா அவர் தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கான்னு ஆகிடும். அவரோ சர்வஜன் பிராட்டியுடைய குணங்களுக்கு எல்லை உண்டு திருமால் மாதிரி அவர் கிடையாது பெருமாளுடைய பிரபாவம் மாதிரி கிடையாது பிராட்டினுடைய பிரபாவத்துக்கு ஒரு பரிமிதி உண்டு ஒரு திட்டம் உண்டு அப்படின்னு சொன்னான்னா அவன் தெரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா பெருமாளே எல்லை இல்லைன்னு தான் சொல்ற சர்வஜனான பெருமாளே கூட பிராட்டியுடைய குணங்களுக்கு எல்லை இல்லைன்னு தானே சொல்றார். அதனால அவர் சர்வஜன் ஆறார் இல்லாட்டா அவருக்கு ஒரு குறவு வந்திருக்கும் அதை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம்ங்கிற இந்த மாதிரி அவரை ஸ்ரீஸ்தவத்தில் அழகாக அருளி செய்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ஸ்துதியில அருளி செய்கிறார். அதனால இவர்கள்லாம் பிராட்டினுடைய பெருமையை ஆச்சரியமா பேசியிருக்கார். அதுல பிராட்டி இவருக்கு சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு விருதத்தை கொடுத்துருக்கார். அந்த பிராட்டினுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு தபஸ் பண்ணி வாங்கின மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாராம். பூஷிதாக அலங்காரமாச்சு எப்படி ஆனால் ஆஞ்சநேயருக்கு பிராட்டினுடைய அனுகிரகம் கிடைச்சதோ ஒரு ஹாரத்தை கையில எடுத்துட்டு அப்படியே பெருமாளை பார்க்க ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துல சீதாதேவி என்ன பண்ணார் ஒரு ஹாரத்தை ஆஞ்சநேயருக்கு கொடுக்கணும்னு என்ன பெருமாள் கொடுத்த பெருமாளுடைய ஹாரம் அது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு போகணும்னு நினச்சி பெருமாளை பார்த்தா சரின்னு விட்டார். பெருமாள் நீ யாருக்கு கொடுக்குறியோ அவருக்கு கொடுத்துணும்னு விட்டேன். அப்போ விக்ரமம் பலம் யசஸ் தைரியம் இதெல்லாம் மொத்தம் சேர்ந்து யார்கிட்ட இருக்கோ ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கு அதனால அவருக்கு கொடுத்துருன்னு ஆஞ்சநேயருக்கு கொடுத்துட்டேன் பிரசாதமான. அப்போ ஆஞ்சநேயர் ரொம்ப பிரகாசிச்சாராம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் வரும். அனுமான் தேரஹானேர சுசுபேன்னு வரும். அந்த மாதிரி பிராட்டியும் இந்த சர்வதந்திர சுவாதந்திரம் அப்படிங்கிற ஒரு விருதத்தை கையில் வச்சிருந்து யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்து 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 இவர்கிட்ட எஸ்மின் நேதானி நித்தியசகானி இவர்கிட்ட இருக்கிற இத்தனை பிரபாவத்தை பார்த்து இவருக்கு கொடுத்துட்டார். இவரும் ஆஞ்சநேயர் மாதிரி ரொம்ப சோபிச்சார் அப்படிங்கிற ஒரு உள்ளர்த்தம் இந்த திருநாமத்தில் தெரியுது. ஸ்ரீ ரங்கநாத தத்த ஸ்ரீ வேதாந்தாச்சாரிய நாமக ரங்கேஸ்வரி தத்த சர்வதந்திர சுவாதந்திர பூஷிதா அப்படின்னு இதை வச்சுதான் தேசியனுடைய வாழி திருநாமத்துல கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே அப்படின்னு தஞ்ச பிரகதி தந்தருள்வோன் வாழியே அப்படின்னு சொல்ற மாதிரி தஞ்ச பிரகதினா சரணாகதி அதை தந்தருள்வோன் அப்படின்னா சரணாகதி நமக்கு எடுத்து சொன்னவா ரகசிய தேசாரத்திலையும் ஞாச திலகத்திலையும் ஞாச விம்சத்திலையும் சரணாகதி எடுத்து சொன்னோன்னு அர்த்தம். கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே தாமரை பூல வந்து திருமங்கையான பிராட்டியர்
அவர் அவருடைய பிரீதிக்காக இவர் அவதாரம் அல்ல. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய திருநாமத்தை கொடுக்குற மாதிரி அந்த அளவு சந்தோஷப்பட்டு பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் விருதம் கொடுத்தார். என்ன தேசியம் மாத்திரம்தான் இருக்கு இந்த பெருமை. பிராட்டினுடைய பெருமைகளை எல்லாம் பறக்க பேசினார். அதனாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிராட்டி தான் உபாயம் உபயம் ஸ்தாபித்தார். அதனாலேயும் ரொம்ப சந்தோஷம். அதனால கஞ்ச திருமங்கை உகக்க வந்தவன் வாழியே, கலியுடரை குடிகொண்ட கருத்துடையவன் வாழியே அப்படின்னு வாழி திருநாமத்திலேயே ஒரு ஒரு திருநாமத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணா ஒரு மணி காலம் வியாக்கியானம் பண்ணலாம். அத்தனை பிரபாவம் இருக்கு வாழி திருநாமத்துக்கே, அத்தனை பிரபாவம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு. அப்படி 175வது திருநாமம் மயர். ஸ்ரீரங்கத்துல நடந்த வைபவங்களே அப்படியே வரிசையா பேசிட்டே வந்து இப்ப பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றார் அப்படின்னு ஆச்சு. இனிமே ஸ்ரீரங்கத்துல அடுத்து சில கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்கிறார், அதை தொடர்ந்து பார்க்கலாம். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.